வணக்கம். இது ஐபிசி தமிழ் வழங்கும் நிலவை பிடிப்போம் சிறுவர் கலைக்களம். நான் உங்கள் ராகவி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறுவர் தங்கள் திறமைகளையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் இந்த நிகழ்ச்சி மூலம் தெரிவிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி இந்த வாரம் எங்களோட ஆறு காய்க்க வர போறேன் என்று பார்ப்போமா? வாங்கோ. வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் என்ன? சிவானி. சிவானி. ஓகே. எங்களுக்கு எத்தனை வயசு? 15 வயது. 15 வயசு. அப்போ நீங்கள் இப்போ ஏ 10 படிக்கிறீங்களா ஸ்கூலில்? எங்கேருந்து நீங்கள் வரீங்க? நான் ஆப்பிட்ட வம்பிலிருந்து வரேன். அப்போ தூரத்துலேருந்து வரீங்களா? கொஞ்சம் கிட்ட. ஓகே. அப்போ உங்களுடைய ஸ்கூலிட்ட பேர்? லாங்லி கிராமர் ஸ்கூல். லாங்லி கிராமர் ஸ்கூல். உங்களுக்கு ஏதாவது சிப்ளிங்ஸ் இருக்குதா? தங்கச்சி, அண்ணா, தம்பி? எனக்கு 10 தங்கச்சி இருக்கணும். அவை 7, 8 வயது. சரி சரி. உங்களோட யங் ஓகே. உங்களுக்கு பிடித்த பாடம் என்ன ஸ்கூலில்? எனக்கு மேத்ஸும் சயின்ஸும் பிடிக்கும். மேத்ஸும் சயின்ஸும். அப்போ என்ன வேறு உங்களுக்கு ஆசை? விஞ்ஞானம் இல்லாட்டி அந்த ஃபீல்டுக்கு போவோம். ஓகே சார். அந்த சயின்டிஸ்ட், டாக்டர் அப்படி? எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? கலந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். ஓகே. தமிழ் ஃப்ரெண்ட்ஸா, இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸா? எல்லாம் கலந்து இருக்கேன். உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுகிட்ட பேர் என்ன? பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் பிரதி. பிரதி. மெட்ட தரணியா இருக்கிறேன். ஓகே சார். அவளோட என்ன மெமரிஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணீங்க? நாங்கள் சில நேரம் ஜோக்ஸ் பண்ணினா இல்லாட்டி அது உள் ஜோக்ஸ் இருக்கு. ஓகே. ஓகே சார். உங்களோட இங்கிலீஷ் பாடசாலையை பற்றி நீங்கள் நிறைய காய்ச்சிட்டீங்க. அப்போ நீங்கள் தமிழ் பாடசாலைக்கு போகிறீங்களா? நான் வெஸ்ட் லண்டன் தமிழ் ஸ்கூலுக்கு போகிறேண்ணா. ஓகே சார். அதில் நீங்கள் எத்தனை வகுப்பு நீங்கள் இருப்பாங்க? நான் தமிழ் ஜிசிஎஸ்சி எடுத்துட்டேன். அப்போ நான் தனியாக டான்ஸுக்கு மட்டும் போகிறேன் நான். ஓகே சார். எப்போ நீங்கள் ஜிசிஎஸ்சி எடுத்தீங்க? நான் போன வருடம். போன வருடம். அது எப்படி இருந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? நான் முதல் நர்வஸாக இருந்து நான் எப்படி செய்ய போகிறேன்ட்டு பேர்ந்து அதில் முடிஞ்சுது. நிறைய பயிற்சி எடுக்க வேண்டி வந்தேன் சார். அதை ஒவ்வொரு நாளும் என்னென்ன மாதிரி இருந்தது அந்த டெஸ்ட்? கம்ப்ரஹென்ஷன்ஸ் மற்ற எஸ்ஸேஸ் எல்லாம் வந்தது. சார், தமிழில் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. இப்போ உங்களால் கலைக்கலாம், எழுதலாம், வாசிக்கலாம். ஓகே. அப்போ நீங்கள் தமிழ் பாடசாலையில் நீங்கள் ஜிசிஎஸ்சி எடுத்து நீங்கள் சொன்னீங்க. அதில் நீங்கள் டான்ஸுக்கும் போகிறீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அப்போ டான்ஸ் நீங்கள் எத்தனை வயதுலேருந்து நீங்கள் தொடங்கினீங்க? நான் டான்ஸ் 4 வயதுலேருந்து தொடங்கினேன். 4 வயதுலேருந்து. உங்களோட ஆசிரியரின் பெயர் என்ன? ஸ்ரீமதி திஷியந்தி ஜெயானந்தன். ஓகே. அப்போ நீங்கள் இப்போ எத்தனையாவது கிரேட் நீங்கள் செய்கிறீங்க? நான் இப்போ டிப்ளமா முடிச்சுட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் டிப்ளமா செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டிப்ளமா முடிச்சிட்டீங்க. அப்போ நீங்கள் அரங்கேற்றம் செய்திருக்கிறீங்களா? நான் அரங்கேற்றம் செஞ்சு தான். ஓகே. நல்ல வடிவாக இருக்கிறீங்க. இது வந்து எப்போ செய்யுங்க உங்களோட அரங்கேற்றம்? நான் தாய் மாதத்தில் செஞ்சேன் நான். தாய் மாதத்தில். ஓகே. அது எப்படி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா? பயமாக இருந்ததா? முதல் பயமாக இருந்தது. என்றா இதான் என்ற டான்ஸ் டீச்சர் என்ற முதல் அரங்கேற்றம். அப்போ நல்லா செய்து அதன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருந்தது. ப்ரெஷர். அப்போ முதல் பயமாக இருந்தது. பேர்ந்து ஓகே. ஓகே சார். அதில் அந்த அதை முடித்த பிறகு, அந்த அரங்கேற்றம் முடித்த பிறகு உங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருந்திருக்க வேணும் சார். அதுக்கு முதல் நீங்கள் நிறைய லெசன்ஸுக்கு போய் ஹார்ட் ஒர்க்லாம் செய்ய வேண்டி வந்ததான். ஒரு வீக்கில் 2 கிளாஸஸ் அப்படி போனேன் அந்த கிட்ட வரைக்கும். நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் செய்து நீங்கள் அரங்கேற்றம் செய்திருக்கீங்க சொல்கிறீங்க. இப் டிப்ளமா செய்கிறீங்க. இப்போ போஸ்ட் டிப்ளமா செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அரங்கேற்றத்தில் செய்த ஒன்று நாங்கள் பார்ப்போமா? பார்ப்போம். அதை என்ன நீங்கள் காட்ட போகிறீங்க? புஷ்பாஞ்சலியும் விநாயகர் ஸ்லோகம். அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். அது என்ன டைப் டான்ஸ், எப்படி ஆடுறேன்?
முத புஷ்பாஞ்சலி வந்து இது எல்லாருக்கும் இப்போ வணக்கம் இது சொல்கிற மாதிரி முத கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ இந்த குரு இந்த ஆடியன்ஸுக்கு நன்றி சொல்லிட்டு அதான் நிகழ்ச்சியில் முதலாக செய்கிறது இப்போ இந்த பிள்ளையாருக்கு வணங்கி செய்கிறது. ஓகே, அப்போ நல்ல எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு நீங்கள் உங்ககிட்ட இதை பார்க்குறதுக்கு. சரி பார்ப்போம். ஓகே. சரணம் ஸ்ரீ கணேஷ சரணம் ஸ்ரீ கணேஷ சரணம் கஜான தேவன் முனிவர் பணியும் தயாகர ஸ்ரீ கணேஷ சரணம் தேவன் முனிவர் பணியும் தயாகர ஸ்ரீ கணேஷ சரணம் கஜான தேவன் முனிவர் பணியும் தயாகர ஸ்ரீ கணேஷ சரணம் வடிவாக ஆடி இருக்கிறீங்க, நல்ல வடிவாக இருந்தது உங்களுக்கு பார்க்க. சரி, நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே உங்களோட ஆசிரியர்கிட்ட போயிருக்கிறீங்கன்றது தெரிஞ்சிருக்கு. அந்த வீடியோலையும் தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தேன் நீங்கள் ஸ்டார்ட்ல என்ன. சரி, அப்போ உங்களோட ஆசிரியர்கிட்ட ஹார்ட் ஒர்க்கும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் நல்லா தெரியுது அந்த டான்ஸில். ஸோ உங்களோட ஆசிரியர் நல்லா ஹாப்பியாக இருந்தவா, நீங்கள் முதலாவது அரங்கேற்றம்னு சொல்கிறீங்க. அப்போ அவள் நீங்கள் ஆடி முடிஞ்சப்பற நல்ல சந்தோஷமாக இருந்தவாவா? நல்ல சந்தோஷமாக இருந்தவா. பட் இது எங்கள்கிட்ட எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் போனது இதுக்குள்ள. அப்போ அவள் ஹாப்பியான இருந்தவா? ஹாப்பியான சார், முதல் அரங்கேற்றதே அவள் நல்ல சந்தோஷமாக இருந்தவா. ஓகே, அப்போ நீங்கள் வேறு என்ன டான்ஸ் ஆடி இருக்கிறீங்க உங்கள்கிட்ட அரங்கேற்றத்தில்? புஷ்பாஞ்சலி செய்த நீங்கள் எங்களுக்காண்டி வேறு என்ன செய்திருந்தீங்க? நாங்கள் வர்ணம் செஞ்சோம்னா நம்மன் வர்ணம்.
அது வந்து 33 minutes லாங். 33 minutes அதுக்கு ஜதி வந்து கிருஷ்ணமூர்த்தி சார் கம்போஸ் பண்ணினவர். மற்ற அந்த டான்ஸ் கொரியோகிராஃபி இந்த ஸ்டெப்ஸ் போட்டுவர் அந்த டான்ஸ் டீச்சர் தான். அப்போ 33 minutes சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் வச்சிருக்கலாமாங்களா? அது டெய்லி ப்ராக்டிஸ் வந்துட்டேன். முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செஞ்சுட்டு இப்போ இந்த செகண்ட் ஹாஃப் செஞ்சுட்டு அப்போ அந்த டெய்லி ப்ராக்டிஸோட நான் வந்தேன். அப்போ மேடையில் மறக்கல? இல்லை. வா, ஸோ அவ்வளோ அந்த பெரிய டான்ஸையும் நீங்கள் நான் வச்சு ஆடி இருக்கிறீங்க வடிவா? ஸோ அதை அதில் கொஞ்சம் எங்களுக்கு காட்டுறீங்களா? ஓ, பார்ப்போமா? பார்ப்போம். Jump.
தஜம் 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 தஹ தனம் தஹ தரும் தஹ தஜம் தனம் தரி ததக தத்தீனு ததிமி தஹ தஜம் தஜம் தரி தகஜம் தரி நகஜம் தரி கிருதகஜம் தரி கிட்டதக தக தீனு ததிமி தஹ தஜம் தஜம் தரி தகஜம் தரி நகஜம் தரி கிருதகஜம் தரி கிட்டதக தத்தீனு ததிமி தஹ தஜம் தஜம் தகஜம் நகஜம் கிருதகஜம் தக தக தீனு ததிமி தஹ தஜம் தஜம் நகஜம் நகஜம் கிருதகஜம் தக தத்தீனு ததிமி தஹ தஜம் தஜம் தஜம். நன்றி அதை எங்களுக்கு காட்டினதுக்காண்டி. இந்த வண்ணத்தில் நீங்கள் சொன்னீங்க சஞ்சாரி பாவம் இருக்குதுண்டு, ஸோ அதை நீங்கள் ஆடி காட்டுங்க. அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டான்ஸுக்கு சஞ்சாரி பாவம்? சஞ்சாரி பாவம் அந்த வண்ணத்து அந்த ஸ்டோரியை இது சொல்லுது. அப்போ இந்த வண்ணத்தில் ஒரு அம்மன் வந்து மக்களை காப்பாற்றுறா, அசுரன் கொல்லுறப்ப இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு. ஸோ அதுதான் அந்த ஸ்டோரி லைன். ஸோ எல்லா வண்ணத்துக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும், அதே மாதிரி இது உங்கள்கிட்ட ஸ்டோரி. ஓகே, அப்போ நீங்கள் வண்ணம் செய்திருக்கிறீங்க டான்ஸில், இந்த டான்ஸே நீங்கள் வந்து விரும்பி நீங்களாக செய்றீங்களா, இல்லாட்டி உங்களோட அம்மா சொல்லி செய்திருந்தீங்களா, இல்லாட்டி நீங்கள் ஒரு ஆளை பார்த்து அதில் உங்களுக்கு ஆசை வந்ததா? நானும் விரும்பி செஞ்சினேன், முதல் அம்மா தொடக்கி விட்டு அப்போ இந்த நானும் விரும்பி கண்டினியூ பண்ணினேன். மற்ற அரங்கேற்றமும் அம்மாவோட விருப்பம், அப்போ அதால் நான் செஞ்சினேன். ஓகே, ஸோ அரங்கேற்றம் நீங்களாக யோசித்து உங்களுக்கு விருப்பம்னு செய்யுங்க, நல்ல விஷயம். அப்போ நீங்கள் வந்து டான்ஸ் செய்யுங்க சொன்னீங்க, வேறு என்ன நீங்கள் செய்யுங்க உங்களோட ஹாபீஸ் அந்த பொழுதுபோக்காத நேரங்களில்? நான் வயலினும் செஞ்சினேன். வயலின் செய்யுங்க. ஓகே, அப்போ வயலினில் நீங்கள் என்ன கிரேட்? நான் வயலினும் முடிச்சிட்டேன், கிரேட் 8 டிப்ளமா செஞ்சிட்டேன். அப்போ எல்லாத்தையும் டிப்ளமா முடிச்சிட்டேன். அப்போ வயலினில் அரங்கேற்றம் செய்திருக்கிறீங்க, ஆட்டி செய்ய விருப்பம் இருக்குதா? டான்ஸில் நான் கூட இம்பார்ட்டண்ட்டை பார்த்து நான் அப்போ நான் டான்ஸுக்கான அரங்கேற்றம் செஞ்சேன். ஸோ டான்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு, ஸோ டான்ஸ் அவங்களை கூட விருப்பம் வயலினை விட? அட்டெண்டும் விருப்பம், ஆனால் டான்ஸில் கொஞ்சம் கூட. அப்போ அவங்களோட வயலின் ஆசிரியரா? ஸ்ரீமதி ரூபாஜினி பாலசிங்க. அவர்கிட்ட எத்தனை வயசுல நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்க? அதை நான் 4 வயதில் தொடங்கி போனேன். ஸோ அதுவும் ரெண்டும் ஒரே நேரம் தான் தொடங்குறீங்க. ஸோ எங்களுக்கு தொடங்க அது கஷ்டமாக இருந்ததா, ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ண, ஸ்கூல் ஒர்க் அதுகளோட எல்லாத்தையும்? நம்ம கிரேட் கூட கூட கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. எந்த கணக்கு இது இப்போ வர்ணம் கீர்த்தனம் அதெல்லாம் மெமரைஸ் பண்ணணும். அப்போ அதோட ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸோட கொஞ்சம் ஹார்டாக இருந்தேன். அப்போ வயலினை நீங்கள் வேறு எங்கேயாவது பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம், மேடையில் இல்லாட்டி உற்சவங்களில்? நான் தியாகராஜா சுவாமி ஃபெஸ்டிவல் நடக்கிறது எவ்ரி இயர், அப்போ அதில் நான் வயலின் செய்கிறது. முந்தி நான் தமிழ் ஸ்கூல்லையும் வயலின் படித்தேன். அப்போ நீங்கள் வந்து சோலோ பெர்ஃபார்மன்ஸ் செய்திருக்கீங்க, குரூப் பெர்ஃபார்மன்ஸ் செய்யுங்க, இல்லாட்டி ரெண்டும் செய்திருக்கீங்களா? 10 செஞ்சுருக்கிறேன். ஓகே சார், நீங்கள் வயலினில் நல்ல டெடிக்கேட்டடாக இருக்கிறீங்கன்னு தெரிகிறது. ஸோ எங்களுக்காண்டிய ஒரு பீஸ் நீங்கள் விளையாடி காட்டுறீங்களா? ஓகே, அதை இப்போ பார்ப்போம். Thank you.
வயலின் நீங்க நல்ல காமா வடிவாக வாசிச்சுனீங்க. ஸோ டான்ஸ் ஒரு இது நல்ல வடிவாக இருக்கின்றது. ஸோ நீங்க வயலின் செய்றீங்க, டான்ஸ் செய்றீங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த கலை பக்கம் நீங்க செய்றீங்க, ஸ்போர்ட்ஸ் அப்படி ஏதாவது செய்றீங்களா அந்த பாடசாலையில் கிளப்ஸ் இல்ல அப்படி? நான் நெட்போல் ஸ்விம்மிங் செய்யறேன். நான் நெட்போல் ஸ்விம்மிங். ஓகே, அப்ப நெட்போல நீங்க டீம்ல இருக்கிறீங்களா? இப்போ ஒருக்கா நான் டீம்ல விளையாடினாங்க, இப்போ வேற ஸ்கூலோட சேர்ந்து. ஓகே, ஸோ போட்டிகளுக்கெல்லாம் போடுறீங்களா? மற்ற மேட்சஸ் மாதிரி. ஸோ இப்போ 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 நீங்கள் கிளப்ல இருக்கிறீங்களா, நெட்பால் கிளப்ல? இப்போ கொஞ்ச நாளாக இல்லை, என்ற அங்கே எக்ஸாம்ஸ் நடந்தது. போறாங்க. நினைக்கிறேன் ஓகே, அப்போ நீங்கள் நன்றாக கழிச்சுக்கணுங்க. உங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்குதுன்னு தெரிகிறது. வயலின் நன்றாக வாசிக்கிறீங்க, டான்ஸும் வடிவாக ஆடுறீங்க. ஸோ அதை உங்களை பற்றி இன்னும் கூட தெரிவதற்கு அதுக்கு முன் நாங்கள் ஒரு சிறு பிரேக் எடுத்துகிட்டு வருவோமா? ஓகே, இது ஐபிசி தமிழ் வழங்கும் நிலவை பிடிப்போம் சிறுவர் கலை கலம்.